செய்திகள் தொடர்கின்றன. மியான்மரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பெரும்பாலான தொகுதியை ஆங் சான் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சிக்கு 43 தொகுதிகளில் அமோக வெற்றி கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பர்மா என்று அழைக்கப்பட்ட மியான்மரில் நாடாளுமன்றத்தின் 45 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் ஆங் சான் சூகியின் தேசிய ஜனநாயக லீக் கட்சியும் போட்டியிட்டது. இதில் ஆங் சான் சூகி யங்சியின் கௌமூ தொகுதியில் 60% வாக்குகள் பெற்று வரலாற்று வெற்றி பெற்றுள்ளார். மேலும் 45 தொகுதிகளில் 43 தொகுதிகளை ஆங் சான் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கட்சி தொண்டர்கள் தற்போது அங்கு வெற்றி களிப்பை கொண்டாடி வருகின்றனர். ஆங் சான் சூகி முதன்முறையாக நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளதன் மூலம் அந்நாட்டின் மீதான அமெரிக்க பொருளாதார தடை நீங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மாநில அளவிலான நீச்சல் போட்டி திருவாரூரில் நடந்தது. இதில் 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான நீச்சல் போட்டி திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி நடராஜன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நீச்சல் போட்டியில் சென்னை, மதுரை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 20 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் மிகப்பெரிய விளையாட்டரங்கம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. மேற்கு மகாராஷ்டிரா புனேவில் 45,000 ரசிகர்கள் அமர்ந்து ரசிக்கக்கூடிய விளையாட்டரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சரத்பவார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் பிருத்வி சவான் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்ட இந்த விளையாட்டரங்கிற்கு தொழிலதிபர் சுப்ரதா ராய் சகாரா பெயர் சூட்டப்பட்டது. மேலும் மகாராஷ்டிரா கிரிக்கெட் கவுன்சிலால் நிறுவப்பட்ட இந்த விளையாட்டரங்கில் IPL போட்டிகள் நடைபெற உள்ளதால் ஏராளமான பார்வையாளர்களுக்கு இது விருந்தாக அமையும். இவ்விழாவில் பேசிய சரத்பவார் மற்ற போட்டிகளை விட கிரிக்கெட் போட்டியை அதிக ரசிகர்கள் விரும்பி பார்ப்பதாக தெரிவித்தார். ज्यावेळी वर्ल्ड कप जिंकला त्यावेळी सबंध देशामध्ये उत्सव साजरा केला गेला आणि त्याच्या आधी झालेला जो वर्ल्ड कप आहे त्यावेळी मी BCCIचा अध्यक्ष होतो. आमचे सेक्रेटरी निरंजन शाहकुट्टे मला दिसले आहेत का? IPL சீசன் 5 போட்டியின் தொடக்க விழா நாளை மாலை சென்னையில் நடைபெறுகிறது. இதில் பிரபுதேவா, கரீனா கபூர் ஆகியோர் நடனம் ஆடுகின்றனர். இந்த ஆண்டுக்கான 5வது IPL 20 போட்டி சென்னையில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்கான தொடக்க விழா சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நாளை இரவு 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாப் பாடகி கேத்தியின் பாடலுடன் பிரபுதேவா நடனமாட IPL போட்டியின் தொடக்க விழா கோலாகலமாக ஆரம்பமாகிறது. மேலும் நடிகைகள் கரீனா கபூர், பிரியங்கா சோப்ரா, நடிகர் சல்மான்கான் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு நடனமாடுகிறார்கள். பாலிவுட் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். 9 அணிகளின் கேப்டன்களான டோனி, டெண்டுல்கர், ஷேவாக், கம்பீர், கங்குலி, டிராவிட், கில்க்ரிஸ், சங்கக்கரா, வேட்டோரி ஆகியோரும் இந்த தொடக்க விழாவில் பங்கேற்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.